ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்கச்சக்கமான அப்டேட் இருக்குது கைஸ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்குனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ் அப்படியே மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்சிம்பில் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான அப்டேட் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய சேனலை பார்த்தீங்கன்னா டெய்லி ரெடிம் கொடி கொடுத்துட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரெடிம் கொடி கொடுத்துருக்கேன் சீக்கிரம் வந்து ரெடிம் குடி எடுத்து டாப்அப் பண்ணிங்க நண்பா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா நிறைய பேர் என்னுடைய சேனலில் பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா மறக்காம கீழே ரெட் கலர் பண்ணி சப்ஸ்க்ரைப் நண்பா கூட பெல்சிமில் எழுதி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் நான் வீடியோ போட்டவொன்னே உங்களுக்கு நோட்டிஃபேஷனே வருது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா நேற்று அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய செகண்ட் ஐடி என்ன பண்ணேன் ஓப்பன் பண்ணிணேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் ரிவார்டுன்னு சொல்லிட்டு மேலே வந்து மெயில் பாக்ஸில் வந்தது அதை வந்து பார்த்திங்கன்னா இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று என்ன டெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்வைடேஷன் டு த ஹைட் அவுட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தானுங்க சரி இது என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அதில் வேறு கிளிக்காருன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தானுங்க அதை கிளிக் பண்ணி பார்த்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கானுங்க இதில் வந்து சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் வந்துது அதில் வேறு டைம்லாம் வேறு முடிஞ்சது சரி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தேன் கிளிக் பண்ணி பார்த்தாக்கா இதில் வார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி டைமில் வந்து ஆஃபரில் விட்டுருக்கானுங்க இந்த மாதிரி ஆஃபர் யார் யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் நண்பா நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மெயிலில் நான் போயிட்டு பார்த்தீங்கனாக்கா வந்ததுன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா பார்த்தாக்கா இந்த மாதிரி ஆஃபர்லாம் விட்டுருக்கானுங்க இங்கே பாருங்கள் இந்த பீச் வேர் பண்டலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர் பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமோட்டு பிளாண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிளாக் நிஞ்சா பண்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேக் பேக்கு இதெல்லாம் வந்து எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வந்து ஃப்ரீயாக விட்ருக்கானுங்க நண்பா சாரி ஃப்ரீயாக விடலை கம்மி டைமண்டுக்கு ஆஃபரில் விட்ருக்கானுங்க அதான் ஹைட் அவுட்டுன்றத ஒரு லிங்க் மூலிமா அனுப்பிச்சிருக்கானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பாக்ஸில் வந்து நீங்களும் செக் பண்ணி பாருங்க நண்பா உங்களுடைய ஐடி மெயில் பாக்ஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ஆஃபர் வந்திருந்தாலும் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப ஓவர் ஆஃபராக இருக்கும் பொழுது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா அப்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து கேள்வி கேட்டீங்க ப்ரோ இதில் எப்படி ப்ரோ நான் வந்து எம் ஃபோர் ஏ வந்து நான் அப்டேட் பண்ணுறது எக்ஸ் ஒய் செட்னு யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க வேறு ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் எஃப் டோக்கன் வச்சுருந்தீங்கன்னாக்கா அங்கே வைண்டிங் மிஷினாட போய்டுங்க வைண்டிங் மிஷினாங்க போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்கா ஒரு டைம் நீங்கள் அந்த எம் ஃபோர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து த்ரீ டைம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உண்மையானுமே அடிக்கணும் வேறு லெவலுக்கு சீரிஸாக நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் லாங் ரேஞ்சுக்கு வேறு எந்த கண்ணுமே தேவை இதை வச்சு அடிக்கலாம் செம்மையாக அடிக்கணும்னு சொல்லலாம் அப்படி அப்டேட் பண்ணிக்கிங்க நம்ப நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் ஃபைனல்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்பா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணிக்கு இது வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் வந்து வாட்ச் பண்ணிணாக்கா அது ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட்ச் பண்ணிங்கனாக்க ஒரு இருபது கிரீன் பலன் டோக்கன் தரானுங்க இதை வச்சு எதனா ரிவார்ட் கிளைம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னம்பா ஒரு இரநூறு கே வீவிஸ் போயிடுச்சுனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா என்பா இந்த எமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்கானுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எமௌண்ட் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சளவுக்கு எல்லோரும் பார்த்தாக்கா அந்த ரிவார்டெலாம் எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை அதாவது வரப்போகிற அதாவது சாரி இண்டிபெண்டன்ஸ் இண்ட்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா என்பா ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்பா பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ஸ் டே ஃப்ரீ ரிவார்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பா இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இதில் இருக்கிற ரிவார்டு எல்லாமே தான் ஃப்ரீயாக கொடுக்க போறானுங்க இதில் ஒன்று மட்டும் கிடையாது நானே எடிட் பண்ணது அதாவது இந்த லால் எமௌண்ட் மட்டும் நான் வந்து எடிட் நண்பா அதுக்கு பதில் வேறு ஒரு மொக்க மொக்கமண்ட்டு கொடுத்துட்டானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம சர்வருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் வந்தாலும் வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாகிஸ்தான் சர்வருக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க நண்பா காலண்டர்லாம் விட்டானுங்க நம்ம சர்வருக்கு இதில் இருக்கிற ஐட்டம்ஸும் நம்ம சர்வருக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நண்பா நெக்ஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்

ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்று ரொம்ப ஒர்த்தான கன்று இந்த கன்னு வந்து கன்ஃபார்மாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நண்பா மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்ததுலேயே தாம்சன் கன்னில் இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலான லெஜண்டரி கன்ஸ்கின்னே சொல்லலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அளவுக்கு இது வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து அனிவசரி ஈவன்ட்டு அபேஸ் பண்ணி வந்து இந்த ஃபேடட் வீல் வரும் ஸோ அதில் மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் நண்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ்போவோடைய ஸ்கின்னு வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து விட போகிறானு சாரி இது ஆடு கிராஸ் போவோடைய ஸ்கின்னு இதெல்லாம் வந்து எதுக்கு தான் விட போகிறானலே தெரில இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது இந்த கன்னுடைய ஸ்கின்னு வந்து விட போகிறானுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாப்பா நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஸ்கை விங்க் ஸ்கைவிங்ஸோடைய ஸ்கின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து என்னுடைய த்ரீ டி அனிமேஷன் வந்து போட்டிருந்தேன் ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிடுச்சு ஸ்கைஸ் நெக்ஸ்ட் வர போகிற அதாவது ஸ்கைவிங்ஸோடய ஸ்கின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பா இந்த ஸ்கின்னு தான் வரப்போகுது இது உண்மையிலேயே பார்க்குறதுக்கு வேறு லெவலுக்கு இருக்குது நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பா மெக்கானிக்கல் ட்ராக்கென்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ராயல் காஸ்ட்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் தான் வரப்போது காஸ்டியூம்மே பார்க்குறதுக்கு வேறு லெவலுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது எனக்கு பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நண்பா ஆதிவாசி மாதிரி தோணுது இதே சேம் காஸ்ட்யூம் ஃபீமேல் காஸ்ட்யூம் இருக்குது நண்பா அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா டைமண்ட் ரயில் தான் வரப்போகுது இந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ப கூடிய சீக்கிரத்தில் வந்து வரப்போகுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் அந்த ஈவெண்ட்டோடைய லாபி பார்த்தீங்கனாக்கா முன்னு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்து காமிச்சிருக்காங்க அதாவது நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கனா குளோவல் இருக்கு ஸ்கைவிங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பா எக்கச்சக்கமான கார் இருக்குது இது எல்லாமே லாபியில் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருக்கானாங்க வேறு லெவல்லேயும் சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கு இந்த அப்டேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு இப்போ வந்து அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த எமோட்ஸ்லாம் வந்து வரப்போகுது நண்பா இந்த எமோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு எமோட் தான் வந்து பிடிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எமோட் மாதிரி தெரில எதுக்கு எது ஃபன் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுது இந்த எமௌண்ட் மௌண்ட்டு ஓரளவுக்கு ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குது மேலும் வேற லெவல் இருக்குது அதுக்கப்புறம் இதில் இன்னொரு எமோட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதாவது நெக்ஸ்ட் வர போகிற எமோட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை இது ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஏதோ வெறுப்பு ஏற்ற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் எமோட்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கானுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மற்ற எமௌண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா எமோட் மாதிரி எனக்கு தோணலை நண்பா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எமோட்டுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எதனா இலகி பஸ்ஸில் வரலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்து டாப்அப் ஈவெண்ட்டில் விடலாம் நல்லா தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தனை அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தான் நல்லா இருக்குது மற்ற எதுவுமே நல்லா இல்லை இது இனிமேல்ட்டு வரப்போற ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விடுவானுங்க ரொம்ப வேணும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வரப்போற ஏ அதாவது சிக்ஸ் பேக்கு ஸ்கின்னு சொல்ல முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டாட்டுக்கு தான் இந்த ஸ்கின் வந்து விடறானுங்க போலக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கூடிய இதில் இதெல்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க வேணுன்ற பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வெப்பன் ட்ராயில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரோஸாக தான் வர சொல்லி சொல்லியிருக்கானுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ப ஹண்ட்ரட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பா சிங்கிள் அக்யூரேசி டபுள் ஆர்மல் பிளான்டேஷன் கொடுத்துருக்கானுங்க ஆனால் கன்று பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லாம் போட்டுருந்தா வேறு லெவலில் அடிக்கணும் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப எம்ஐ டுபியோட இந்த ஸ்கின் ஒன்று வந்து கொடுத்துருக்கானாங்க இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் மேகசின் ஒன்று கொடுத்துருக்கானுங்க ஆனால் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு ஃபோர்த் அனிவர்சரி இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வர போகிற மெயின் காஸ்ட்யூம் என்ன பார்த்தீங்கன்னா நம்பா இந்த காஸ்ட்யூம் தான் வந்து வரப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபேட் வீட்டில் விடுவானுங்க அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கன் டவர் ஈவெண்ட்டு மூலயமா விடுவானுங்க காஸ்டியூம் மேலுமே சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகும் இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ப ஒரு காஸ்ட்யூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த காஸ்ட்யூம்லாம் வந்து கிடையவே கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா காஸ்ட்யூம் இந்த காஸ்ட்யூம் இன்மே ஒருத்தனை காஸ்ட்யூம் தான் வேறு லெவலில் இருக்குது ஏதோ கிட்டெல்லாம் எடுத்து பயங்கரமாக வாசிக்கிற மாதிரிலாம் செம்மையாக இருக்குது இதுவே சேம் காஸ்ட்யூம்லேயே பார்த்திங்கன்னா நம்பா ஃபீமேல் காஸ்ட்யூம் ஒன்று வந்து விட்டுருக்கானுங்க அந்த காஸ்ட்யூம் வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது வேறு லெவலில் தான் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பா வரப்போகிற இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது சேம் அதே பார்த்தீங்கன்னா நண்பா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் காஸ்ட்யூம் ஒன்று விட்டுருக்கானுங்க அது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் தான் இந்த காஸ்டியூமும் வந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது மோஸ்ட்லி ஃபீமேல் கேரக்டர் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நண்பா இந்த கே இந்த காஸ்டியூம் வந்து கன்ஃபார்மாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கப்படலை இது ரெண்டு காஸ்டியூமும் பார்த்தீங்கன்னா நண்பா டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்கானுங்க நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிற காஸ்ட்யூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் நெக்ஸ்ட் வர போகிற காஸ்ட்யூம் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் காஸ்ட்யூம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக தான் இருக்குது வேறு லெவலில் தான் இருக்குது ஆனால் இது இதுக்கு முன்னாடி காமிச்ச கா இந்த காஸ்ட்யூம் தான் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க காஸ்ட்யூம் பதினாயிரம் ரூபாய் நல்லா தான் இருக்குது பட் ஆனால் அந்த காஸ்ட்யூமை கம்பேர் பண்ணும்போது இது அந்த லுக்கு ஒர்த்தாக தெரியல ஏன்னா அது பார்த்திங்கன்னா லுக்வைஸ் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது இதுவும் பரவாயில்ல ஏதோ ஃப்ரீயாக கொடுக்கறதுனால கன்ஃபார்மாக வாங்கிக்கலாம் இந்த காஸ்ட்யூம் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்க கன்ஃபார்மாக இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நண்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஃபோர்த் அனிவர்சரி இந்த ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு காஸ்ட்யூம் வந்து விட போகிறானுங்க இந்த ஒரு காஸ்ட்யூம் வந்து விட நண்பா இது வந்து எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரில பட் ஆனால் வந்து இதுவும் ஃப்ரீயாக கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் அதாவது மெக்லாரன் டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது போகுது நண்பா அந்த கொலாபரேஷனை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு கார் ஸ்கின் வந்து விட்டுருக்கானுங்க அந்த கார் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் இதனுடைய லுக்வைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உண்மையின்மை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு ரெண்டு கொடுத்துருக்கானுங்க இது வந்து பார்த்திங்கனா கோல்டன் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ப இந்த ஒரு கலர் வந்து விட இது வந்து பார்த்து பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரும் பர்பிள் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்குது இதுவும் பார்க்கறதுக்கு தான் இருக்குது இதனுடைய என்ன சொல்கிறது இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ப செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி கார் ஃப்ரீ ஃபயரில் இது வரைக்கும் விட்டதே கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா எம்சி சாரி மெக்லாரன் டூ பாயிண்ட் ஜீரோ கொலாபரேஷன் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ்கின்லாம் வந்து விட நண்பா இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு எந்த விதமான மட்டும் கிடையாது சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நியூஸ் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்கிறேன் மற்றபடி நண்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சி கொலாபரேஷன் சாரி மெக்லாரன் கொலாபரேஷனுடைய டூ பாயிண்ட் ஜீரோடைய இது ஒரு கார்ஸ்கின்னு அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கைஸ் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம கீழே இருக்கிற கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே சிம்பிள் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் ஃப்ரீ ஃபயர் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ் தேங்க்யூ கைஸ்